இந்நிகழ்ச்சியை வழங்குவோம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சூப்பர் ஸ்டோர் ஆஃப் ஷாப்பிங் வேர்ல்ட். ஓடு ஆடு விளையாடு சூப்பர் ஸ்டோரின் கோடை கொண்டாட்டம். ஹலோ மிஸ், என்ன டிவி ரிமோட் மிஸ்ஸிங்கா? யாரோ ஒளிச்சு வச்சிருக்காங்க. இதோ அது பேட். நீ மொபைல் தேடுறல? வீட்டுக்குள்ளேயே விளையாடுறது அவுட். வீடியோ கேம்ல ஃபுட்பால், டிவியில கிரிக்கெட், மொபைல்ல டென்னிஸ், ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். தந்தோம் தந்தோம் என்றும் தரமாய் தந்தோம், வென்றோம் வென்றோம் மக்களின் நம்பிக்கை வென்றோம். நாங்கள் வசந்தங்கோ, எங்கள் வசந்தங்கோ, செல்வோம் செல்வோம் இன்னும் தூரங்கள் செல்வோம். நூறுக்கும் மேற்பட்ட ஷோரூம்கள், தாரம் நம்பிக்கை, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட்கோ. குமுதம் பக்தி டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கங்கள். ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்கு உண்டான பஞ்சாங்கத்தில் என்ன கூறியிருக்கக்கூடிய பலன்களும், அதே போல் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் தொடர்ந்து குமுதத்தில் பக்தியில் கூறி கொண்டு வருகின்றோம். அதற்கு நேயர்களான நீங்கள் மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து கொண்டு வருவதற்கு நன்றி. அதேபோல் குமுதம் நிறுவனத்திற்கும், குமுதத்தின் சிஎம்டியாக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் வரதராஜ அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சித்திரை முடிந்து வைகாசிக்குள் போகப் போகின்றோம். வைகாசி 1-32 நாட்கள், அதாவது வைகாசி மாதம் 14-5-2024 14-6-2024 வரை உள்ள ஆங்கில நாட்களுக்கு வைகாசி மாதம். வைகாசி மாதம் என்றாலே ஏதாவது நீங்களாக குழப்பிக்கொள்ளாதீர்கள். சித்திரை என்றால் மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம், வைகாசி என்றால் ரிஷபத்தில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம். எனக்கு ஏற்கனவே ரிஷபத்தில் குரு இருக்கிறார், அசுரன் வீட்டில் குரு, சுக்கிரனுடைய வீட்டில் குரு, இப்போ சூரியனும் வரார். இவ்வளோதான் கான்செப்ட். இந்த சமயத்தில் மற்ற கிரகங்கள்லாம் எங்கே இருக்கிறது வச்சு ஜோதிடம். வைகாசி மாதம் வடநாட்டிலெல்லாம் வெள்ளம், புயல், மலை வெடிப்புகள், மலை சேதங்கள், மலைகள் வந்து விழுவது, இதெல்லாம் வடநாட்டில் பெரிய லெவலுக்கு ஆகும். மக்களுக்கு பெரிய கஷ்டங்கள் ஏற்படும். ஒரு பக்கம் வெயில் கொடுமை, ஒரு பக்கம் வெள்ளத்தில் ஒரே பிரச்சனை. தமிழ்நாடை சுற்றி புயல்லாம் குட்டி குட்டியாக உருவாகும், அது எந்த அளவுக்கு வந்து தாக்கும்னு தெரியாது. சென்னையில் கூட திடீர் வெள்ளம்லாம் ஏற்படும், திடீர் மழை, காய் காயின் காயிருது. அதே போல் உலகத்தின் பல பகுதிகளில் கடலில் கடலால் ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்கள் சுனாமி வரைக்கும் போகுமா? ஒரு நிம்மதி இல்லாத உலகம் இருக்குமா வைகாசியில்? சூரியன் குருவோடு சேர்ந்துருக்கிறதுனால அரசியலில் பல குழப்பங்கள் வருமா? அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய மாதம். எல்லாம் 4-6 பிறகு ஓய்ந்துடும். 14-6 வரைக்கும் இருக்குது வைகாசி. அதனால் இந்தியாவுடைய தேர்தலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லா இடத்துலையும் ஆட்சியாளர்களுக்கு ஒரு சாதனை, ஒரு சாதகம். அது எந்த மாநிலத்தில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் செக்யூரிட்டியெல்லாம் டைட் பண்ண வேண்டியது இருக்கும். தொழிற்சாலைகள்லாம் நிறைய தீ பிரச்சனை ஏற்படும். சினிமா துறையில் பிரபலமாக இருக்கவங்கெல்லாம் மிக கவனமாக இருக்கணும். டக்கு டக்குன்னு தேகாரோக்கிய குறைபாடு இல்லைன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இயற்கையாக நோயாளெல்லாம் பெரிய பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், சினிமா துறைனா அதெல்லாம் சேர்த்துக்கணும், பெரிய கேமராமேன்கள், அவங்கெல்லாம் இல்லைன்னா எப்படி சினிமா வரும்? சினிமானா ஒரே நடிகரை மட்டும் பார்த்துக்காதீங்க, இல்லை நடிகைகளை மட்டும் பார்த்துக்காதீங்க, உலகம் ஃபுல்லாக இது.
ஏதோ தமிழ் மா தமிழ் பலன்னா தமிழ் வருடத்துக்கு உண்டான பலன் மாதிரி தமிழ் மாத பலன்னா தமிழ்நாட்டுக்குன்னு நினச்சிக்காது. பிரபலமானவர்கள் வாகன விபத்தில் மாட்டுவார்கள். ஸோ அப்போ வண்டியில் வேகம்லாம் கான்வாய் போனால் கூட கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்ட சொல்லணும். உங்கள் உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லை. கான்வாயில் சர்ன்னு போகிறச்ச ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதே போல் ரயில் விபத்துகள் காட்டுது. ரெண்டு சிக்னலில் ஒன்றா விட்டுருவானுங்க. இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். ஆகாய மார்க்க விமான விபத்துகளும் காட்டுது பஞ்சாங்கத்தில். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சனி வேற செவ்வாயை பார்க்குது. செவ்வாயும் ஆட்சி, சனியும் ஆட்சி. கோச்சாரத்தில் வாக்கியத்தில். அப்போ என்ன பூமி பழக்கிறது? ஒரே மலை வந்து திறந்து வச்சு அப்படியே ஊற்று மாதிரி குற்றால அருவி மாதிரி கொட்டுறது. பாலைவனம் அந்த பகுதியெல்லாம் தெரியாது. எல்லா பகுதியிலையும் வரும். மலையே வராத ஊரில் கூட மழை வருமா? அதே போல் மக்களுக்கு எல்லா லெவல்லையும் துன்பங்கள். அறுவடைக்கு தயாராக இருக்கிறச்சு எல்லாமே மாட்டிக்கிறது. குறிப்பாக மலை பிரதேசங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு பார்த்துக்குங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டியில் வாகனங்களில் ஏறச்ச மலை பிரதேசங்கள் போகிறவங்க வரவங்க இரவு நேரம் இதை வந்து அவாய்ட் பண்ணுறது. அர்ஜென்டாக வீட்டுக்கு வந்து என்ன செய்ய போகிறீங்க? கப்பல் பயணங்கள், மற்ற பயணங்கள், டூரிஸ்ட்டு போகிற கப்பல் பயணங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரிய பெரிய உல்லாச கப்பல்கள்லாம் போகுது இல்லை, அதுக்கெல்லாம் விபத்துக்களோ அல்லது அதுக்கெல்லாம் இயற்கையால் பாதிப்புகளோ வருமா? ஸோ இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே என்னென்ன இடத்துல மழை, என்ன வெள்ளம், என்ன புயல் வரும் எல்லாம் கண்டுபிடிக்கலாமே விஞ்ஞானத்தின் வளர்ச்சியில். அதுக்கேற்ற மாதிரி வச்சு தான் ஆரம்பிக்கணும். ஒன்றாவாதுன்னு ரிஸ்கே எடுக்கக்கூடாத மாதம். கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய மாதம். பெண்களுக்கு அற்புதமான அமைப்பு ஏற்படும் உலகத்திலே. நிறைய விஷயம் மருத்துவத்தில் அற்புதங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாதம். புதுவிதமான நோய்களுக்கு உண்டான அமைப்பு காட்டினாலும் பெரிய அளவுக்கு மருத்துவத்தில் புரட்சிகள் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக காட்டப்படும். நிறைய நோய்களுக்கு நல்ல மருந்துகள், நல்ல அதற்கு உண்டான டெக்னாலஜி எல்லாம் திடீர்னு வரும். இப்போ நல்ல நியூஸ் எல்லாம் வரும். மெடிக்கல் புல்லட்லேருந்து நிறைய நல்லது வரும். வைகாசி மாதம் பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த இயற்கை மற்றவர்கள் பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், இயற்கை சேதங்கள், தனி மனித சேதங்கள், தீவிரவாத சேதங்கள் எல்லையில் பதட்டம்னு சொல்லுது. எல்லையில் பதட்டம். எவனாவது ஏதாவது தேர்தலுக்குள்ளே பண்ணிக்கினே தானே இருக்கணும். இந்தியா தானே இப்போ எல்லாருக்கும் கண். அதனால் பதட்டங்கள், அண்டை அயல் நாடுகளால் தொந்தரவுகள் இருக்கும்னு காட்டு. இதெல்லாம் கடந்து தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். குரோதி வருடம் பார்த்துட்டு, எத்தனை குரோதி வருடம் பார்த்துட்டு நம்ம உலகம் ஓடுது. எத்தனை கும்பத்தில் சனி இருக்கிறத பார்த்துட்டு உலகம் போயிருக்கு. எத்தனை ரிஷபத்தில் குரு இருக்கிறத பார்த்துட்டு உலகம் போயிருக்கு. அதே போல் இதுவும் ஓடும். ஆனால் இந்த சமயத்தில் நாம் வாழ்கிறோம்ன்றதுனால நமக்கு இதெல்லாம் தெரிய வருது. ஸோ வைகாசி மாதத்தில் எல்லா நேயர்களுக்கும் எல்லா நலத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் கிடைக்க வேண்டும் என்று எல்லா வல்ல ஸ்ரீ ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அழகா இருக்கணும், அம்சமா இருக்கணும், கலையா இருக்கணும், கைராசியா இருக்கணும், இப்படி எல்லாமே இருக்கணும்னா நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பட்டு போடுவதான். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சென்னை மற்றும் மதுரை. முதலில் இப்பொழுது பார்க்கக்கூடிய ராசி மேஷம். துர்கை வழிபாடு சகல விதத்தில் நன்மை. ரத்தத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கணும். ப்ரெஷர், பிபி, சுகர்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கணும்.
நிம்மதியாக நிறைய விஷயம் நட குரு பயிற்சி வந்தோம்னா நிறைய நல்லது நடக்கும் நாங்களே இல்லைன்றதெல்லாம் மாறும். இப்போ படிப்படியாக மரியாதை ஏறும், பொருள் சேர்க்கை ஏற்படும், கடன்லாம் வாங்கினாலும் புது கடன் பெற்று வீடு நல்லா வாங்குறதெல்லாம் ஏற்படும், வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை ஏற்படும், சுபகாரிய தடைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும், பண விஷயத்தில் அந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும், எல்லாவற்றிலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வசதிகள் பெறும். உங்கள் வீடு பக்கத்திலேயோ அல்லது உங்களுடைய நிலத்து பக்கத்திலேயோ ஏதாவது ஒரு நிலம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும், சமூகத்தில் கௌரவம் ஏற்படும், நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு அமைப்பு மாறும், குடும்பத்திற்கும் உங்களை நேசிக்கிறவர்களுக்கும் நீங்கள் அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வீர்கள். வெளி உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருந்த மேஷராசிக்காரர்கள் குடும்பத்துக்காக வேற வாழ ஆரம்பிக்கும், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே இது ஆச்சரியமானு யோசிக்கும், நீங்களே வா எங்காவது ஹோட்டலுக்கு போகலாமான்லாம் கூப்பிடுவீங்க, எங்கேயாவது டூர் போயிட்டு வரலாமான்னு கூப்பிடுவீங்க, நல்ல உறவினர்களை பார்க்கறது, நண்பர்களை பார்க்கறது, தெய்வீக வழிபாடுகளுக்கெல்லாம் செல்வீர்கள். சந்தோஷத்தினுடைய அமைப்பு பெரிதாகக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட தொழில் தொடங்க ஆரம்பிப்பீங்க. நல்ல வேலையாட்கள் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மேஷ ஆட்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைக்கும், பெரிய ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும், ஆச்சரியமாக இருக்கும். படிப்பு தடை நீங்கும், உத்தியோக தடை நீங்கும், தொழில் தடை நீங்கும், வேறு என்ன வேணும்? ஸோ இந்த வைகாசி மாதம் மேஷத்திற்கு ஒரு துடிப்புள்ள மாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். சூரியன் உங்கள் ராசியில் வந்திருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆஞ்சநேயர் தான், அனுமன் சாலிசா தான், தேகாரக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ப்ரெஷர் கிஷர் டிப்ரெஷன்லாம் இருந்தால் திடீர்னு அட்டாக் வந்துடும், ஃபஸ்ட்டு போய் டாக்டர் பார்த்துடணும். இப்போவே உடம்பு இருந்தால் தானே சாமி, சுவர் இருந்தால் தானே சித்திரம், 1000 கோடி வச்சுருந்தீங்கன்னா பிரயோஜனம். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல காலங்கள், துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவது, பெற்றோர்களுக்கும் தாய் தந்தையர்களுக்கும் இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைவது, இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற மாற்றமெல்லாம் ரிஷபத்துக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் ஏதாவது தொந்தரவு கொடுப்பான், இப்படி பார்த்து அப்படி நவுந்துருங்க. வாகனங்களில் காணப்பட்ட இந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். மனதில் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனம், சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை. எப்போ பார்த்தாலும் எதுக்கு சார் அக்கம் பக்கத்தை பற்றியே யோசிக்கிறீங்க? வாக்கிங் போகிறச்சே எவனாவது ஏதாவது சொல்கிறான்னு பதில் கொடுக்காதீங்க. வாக்கிங் போகிறதே உங்கள் சந்தோஷத்திற்கு, நல்ல மூச்சு விட்டு சந்தோஷமாக எதை பற்றியும் நினைக்காமல் எதிர்காலத்தெல்லாம் யோசித்து ஏற கட்டி வச்சுட்டு ஜாலியாக போகும். ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் தேவையானது மட்டும் பேசுங்கள். புரியுதா? அரசு துறை அரசியல்வாதிகள் சிறிது கவனமாக இருக்கணும். இந்த ராசியில் இந்த கேரக்டர் தான் இப்போ மாட்டும். அந்த வைகாசியில் 3 குரங்கு பொம்மை போல் இருக்கணும், பரிகாரமே அதுதான். நான் ஆஞ்சநேயர் கும்பிட்டேன், செல்வி சொன்ன மாதிரி சரியாக இல்லை மாட்டிக்கணும்னா நான் பொறுப்பு கிடையாது. அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்க 3 குரங்கு பொம்மையை வாங்கி கொடுத்துருவோம். இதுதான் இந்த மாதம் செல்வி சொல்லியிருக்காருன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோ. அந்த போல் அமைப்பு. புரியுதா? நரம்பு கோளாறு வராமல் பார்த்துக்கணும். தூக்கம் கெட்ட நரம்பு கோளாறு வரும், முதுகுலேருந்து கால் தலை கழுத்து எல்லாம் நல்லா தூங்கணும். தூக்கம் வரலன்னா குடும்ப நண்பு குடும்ப டாக்டர் பாத்துரு. ஹலோ மிஸ், என்ன டிவி ரிமோட் மிஸ்ஸிங்கா? யாரோ ஒளிச்சு வச்சிருக்காங்க. இதோ அது பேட்டு. நீ மொபைல் தேடுறல?
வீட்டுக்குள்ளேயே விளையாடுறது அவுட். வீடியோ கேம்ல ஃபுட்பால், டிவியில கிரிக்கெட், மொபைல்ல டென்னிஸ், ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா, கோடையை கொண்டாடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். பெருமாள் தான், கோவிந்தா தான் அலர்ஜி காட்டுது, முதுகு தண்டுவடம் காட்டுது, சளி, பிரீத்திங், ஸ்கின்னு பயங்கர ஜாக்கிரதையாக இருக்கணும். தொழில் கண்டிப்பாக டெவலப்மெண்ட், ப்ரமோஷன் கன்ஃபார்ம் கிடைக்கும். தொழில் மாறலாமா? தைரியமாக மாறலாம். போகிற இடம் நல்லா இருக்குமா? பணமும் நல்லா இருக்கும், நீங்கள் நிம்மதியாக பேர் புகழ் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருந்த கஷ்டம் தீரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும். மனதில் புத்துணர்வு ஏற்படும். ஒரு விதமான கலக்கமாக இருந்த அமைப்பு படிப்படியாக மாறும். தைரியம் ஏற்படும். ரிஷபத்துக்கு நேர் எதிர், அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல பொறுப்பு வருவாங்க, டக்குன்னு பெரிய பொசிஷனுக்கு வருவாங்க. சனி 9 நின்று உங்களுக்கு எல்லா லெவல்லையும் அனுகூலம் கிடைக்கும். வண்டி வாகன மாற்றம், பெரிய அளவுக்கு முதலீடு, ரியல் எஸ்டேட்டு, மண் வாங்கிறது விற்கிறது, லாபம், பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் எல்லாம். ஏன் ஆம்பளை வாங்கக்கூடாதுன்னு வாங்கிக்கோ, எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் பெண்களுக்கு அதிக அளவுக்கு ஹெல்ப்பு. சூரியன் 12 மறைஞ்சிருக்கிறதுனால நம்பிக்கை, கௌரவம் ஏற்படும். மனதில் இருந்த சஞ்சலம்லாம் மாறும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த கஷ்டம் தீரும். புதிய பொறுப்புகளுக்கு வரலாம் மிதுனம். எதிர்பார்க்காத நல்ல விஷயம் ஏற்படும். ராகு 10 இருக்கிறனால நிறைய நல்ல டிராவல் கொடுக்கும். பயணங்களால் சந்தோஷம் ஏற்படும். பயணங்களால் பெரிய புரட்சி ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும். போராதா? வேறு என்ன வேணும்? வேறு நாட்டில் போய் கூட தொழில் ஆரம்பிக்கிறது இல்லை, தொழில் சேர்றதெல்லாம் ஏற்படும். ஆக எல்லாமே சிறந்த அமைப்பு. சந்தோஷமாக இருங்கள். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அடிஷனலாக பார்த்துக்கணும். மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடகத்துக்கு வார்த்தை மரியாதை, புது கௌரவம்லாம் ஏற்படும். புது பொசிஷனுக்கு போவாங்க. பெருசாக திடீர்னு அரசுத்துறை அரசியலில் இருக்கவங்கெல்லாம் எம்பி தேர்தல் இல்லைன்னா இடைத்தேர்தலெல்லாம் ஜெயிச்சிருவாங்க, நல்ல இடத்துக்கு போவாங்க, பெரிய மந்திரி கிந்திரி ஆயிடுவாங்க, ஆச்சரியமாக இருக்கும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீந்துடும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். வாகனத்தில் வித்தைகள் எதுக்கு ஐயா காட்டுறீங்க? எங்கேயோ ஞாபகம் வச்சு வண்டி ஓட்டுவீங்க. டிரைவரே அழகாக ஓட்டியிருந்தாலும் இன்னும் ஸ்பீடாக போ திட்டுவீங்க, போய் கவுத்து நிற்பான். அப்புறமா வெளியில் வண்டியிலேருந்து யாராவது எடுத்து போட்ட பிறகு அஷ்டம சனி அப்படின்னு, எதுக்கு தெரியுது இல்லை அஷ்டம சனி? வண்டியில் கவனமாக போ. சூரியன் ரிஷபத்தில் வருவது, குருவோடு சேர்வது எல்லா லெவல் லாபத்தையும் கொடுப்பான். பணம்,
வண்டி, செல்வாக்கு, பேர், புகழ், தொழில், கௌரவம், படிப்பு, மீடியா ஃபீல்டு ஓஹோன் வர்றது, அரசியல் ஃபீல்டு ஓஹோன் வர்றது, ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு ஓஹோன் வர்றது, எல்லாமே ஓஹோ தான். அப்போ வார்த்தையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா கொடுத்த வாக்கெல்லாம் காப்பாற்றுறது. சும்மா கேரண்டி கொடுக்குறது, ஜவாப் கொடுக்குறது இந்த நேரத்தில் போய் செஞ்சுட்டு இருக்காதிங்க. கரெக்டான ஆளுங்களுக்கு உதவி செய்யும், பேர்ப்புகளுக்கெல்லாம் செய்யாது. இல்லைன்னா இருக்கவே இருக்குது, அன்னதானத்துக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு வாங்கி கொடுங்க, எவன் சாப்பிட்றான்னு தெரியாது, அண்ணன் சாப்பிட தான் செய்வான். கோமாதாக்கு நிறைய உணவு வாங்கி கொடுங்க, புண்ணாக்கு தவிடு மனுஷன் தின்னவே முடியாது, நல்லா இருப்பாங்க. தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம், கால் முட்டி புரியுதா, பல்லில் சிலருக்கு தொந்தரவு வரும், பல்லு தானேன்னு சொல்லி விட்டுறாதீங்க. பல்லு தான் வாழ்க்கையே, மொத்த உடலுக்கும் பல்லு முக்கியமாக. கடகராசிக்காரர்களுக்கு சிவனை கும்பிடுறது, வில்வத்தை கொடுக்கறது, வில்வத்தோடு சரணாகதி அடையுது. வில்வம் கொடுக்க கொடுக்க கடகத்துக்கு யோகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம், நரசிம்மரை பிடிச்சிக்குங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பிலெல்லாம் இருந்த கஷ்டம் போகும், நல்லா வருவீங்க. பழைய கஷ்டத்துலேருந்தெல்லாம் நீங்களே திருத்திப்பீங்க. யார் யாரெல்லாம் மனசு வருத்தப்படுத்தீங்களோ அவங்கக்கிட்டெல்லாம் போய் டோட்டலாக சரண்டர் ஆகிடுங்க. உங்களுக்காகவே நிறைய நல்லது செய்யக்கூடியவர்கள் அவர்கள். உத்தியோகத்தில் மேன்மை அடையும், உத்தியோகத்தில் ஒரு கௌரவம் கிடைக்கும், திடீர் பயணங்கள் கூட போவீங்க. தெய்வீக பயணம், சந்தோஷ பயணம், நண்பர்களை பார்க்குற பயணம்னா போவீங்க, ஆச்சரியமாக இருக்கும், ஏற்றம் பெறும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும், படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும், பூமி விற்பது வாங்குவது போன்ற விஷயம் அனுகூலம் காணப்படும். உங்கள் தாயார் தந்தையார் ரத்த பந்த உறவுகள் வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறதெல்லாம் செய்வாங்க, பெற்றோருக்கு அனுகூலம் காணப்படும், பெற்றோர் உங்களை பார்த்து பார்த்து உங்களுக்காக செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும், பெற்றோர்களிடம் நல்ல அனுசரணையாக போங்கள், அரவணைத்து போங்கள். தொழில் மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும், ஆனால் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு போய் மாட்டிக்காதீங்க. ஐயோ அதுவே எவ்வளோ நல்லா இருந்தது, எப்படியெல்லாம் இருந்தது, அந்த வேலையை விட்டுட்டு இப்போ இதில் வந்து மாட்டிக்கினேனே. இப்போ அந்த அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கி கடங்காரனாக ஆகிட்டேனெல்லாம் புலம்பாதீங்க. ஏழாம் இடத்தில் சனி இருப்பது கவனம். கடல் கடந்து உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அனுகூலம், ராகு பார்த்துப்பார், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டோ அவங்க நல்லா பார்த்துப்பார். ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கூட உங்களை நல்லபடியாக பேச வைப்பார், குரு பார்வை இருக்குது. கோயிலுங்களுக்கு போவீங்க, பயம் வரும் ஹெல்த்தில். 30 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் பயம் ஆரம்பிக்கும், ஹெல்த்து ஒன்று மாற்றி ஒன்று பண்ணும், கழுத்து பண்ணோம், மயக்கம் பண்ணோம், வயிறு பண்ணோம், கால் பண்ணோம், என்னன்னே உங்களுக்கே தெரியாது. உடற்பயிற்சி பண்ணிங்கன்னா தான் இதெல்லாம் எதுவும் பண்ணாது, உடற்பயிற்சி நீங்கள் தான் பண்ணணும். நரசிம்மர் காயத்ரி விடாமல் பிடிச்சிக்குங்க, புரியுதா? தொழில் மாற்றம் தேவையா என்பதை யோசிக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி, பிள்ளையார் தான், பிள்ளையார் சரணம், காரிய சித்தி மாலை, விநாயகராகவல் பிடிச்சிக்கோங்க, மந்திரம் சொல்லுங்கள், விநாயகர் காயத்ரி, ஏகதந்தா வித்மேக வக்கரதுண்டா தீமேகி தன்னோ தந்தி பிரஜோதாத்து சொல்லிட்டு போங்க. அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க, அப்பா அம்மா ஹெல்த் ரொம்ப முக்கியம். பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனையில் கோர்ட்டு கேஸு போலீஸ்னு போய் நிற்காதீங்க, உங்கள் குடும்ப கஷ்டம், பிரச்சனையே வேண்டாம், விட்டு கொடுத்து போங்க. தொழிலதிபதி அனுகூலமாக இருக்குது, அதனால் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம். குடும்பத்தில் கோபதாபம் வேண்டாம், பெற்றோரிடம் கோபதாபம் வேண்டாம், அக்கம் பக்கம் சந்தலெல்லாம் சண்டை கிண்டை போட்டிங்கன்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க,
வம்பை விலை கொடுத்து வாங்காதீங்க. புரியுதா? பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும், ஏற்றம் காணப்படும், தொழில் அபிவிருத்தி காணப்படும், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லது நடக்கும். வேறு தொழில் செய்யலாம், செய்யுங்க. அடிமையாக இருக்க வேணாம், செய்ய வேண்டாம். புதுசாக ஆரம்பிக்கிற ஆரம்பிங்க. பெரிய இண்டஸ்ட்ரிக்கு லோன் எடுக்க போகிறேன், எடுங்க. வீடு வாசல்லாம் பிளஜி வச்சு பண்ண போகிறோம், பண்ணுங்க. ஆனால் எல்லாத்துலேயும் தனியாக பண்ணுங்கள். கூட்டு தொழில்னா 51% ஷேர் உங்கள் மேலே இருக்கணும். ஏன்னா நீங்கள் மற்றவங்க எது சொன்னாலும் அதை கேட்குற ஆள் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வீங்க. அப்போ அது போல் டிசிஷன் மேக்கிங்காக நீங்கள் இருந்துக்குங்க. புரியுதா கன்னிராசிக்காரர்கள்? தேகாரைக்கும் ரொம்ப பார்த்துக்கணும். சளி, இஎன்டி, சைனஸ், ஒத்த தலைவலி, சுவாசக்கோளாறு, மன அழுத்தம், பெரியவங்க ஏதாவது அட்வைஸ் கொடுப்பாங்க, அப்படியே கடித்து குதறுவீங்க, அப்படியே கடிப்பீங்க. உங்களுக்கு அட்வைஸே சொல்லக்கூடாதா? நீங்கள் என்ன ஒபாமாவுக்கு தம்பியா? என்ன சொன்னால் கேட்டுக்கங்களேன், பிடிக்கலன்னா கூட பொறுமையாக போங்களேன். அதில் மட்டும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். ராகவேந்தர், பாபா அப்படிப்பட்ட மகான்கள். உங்களுக்கு விடுபட்ட ஏதாவது இருக்கும், செல்வி சொல்லுன்னு கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு எந்த மகான் பிடிக்குதோ நீங்கள் தான் யோசிக்கும். அஷ்டமத்தில் சூரியன், தலைவலி, கண்ணு வலி, முதுகு வலி, கால் வலி, கழுத்து வலி, சுளுக்கு, மயக்கம், லோ பிபி, இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். தொழிலில் ரொம்ப உஷாராக இருக்கணும். நிறைய அலைச்சல் தான் முடிச்சிட்டிங்களே சித்திரை மாதம், ஜாலியாக இருங்க, அமைதியாக இருங்க, பதட்டம் இல்லாமல் இருங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரத்திலெல்லாம் தகராறு வச்சுக்கூடாது. எப்படி? இயர் ஆஃப்டர் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டு டு கண்டினியூ தி ஜாப்னு இந்த எழுதி கையெழுத்தெல்லாம் போடக்கூடாது. உஷாராக இருக்கணும். மேலதிகாரிகள் ஏதாவது சொன்னால் கூட, சாரி சார், ஐ வில் ரெக்டிஃபை மை திங் அப்படின்னு சொல்லும். இட்ஸ் மை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லும். மாற்றிக்கங்க. சட்டத்துக்கு புறம்பானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பார்த்துக்க, இல்லைன்னா சிக்கலாயிடும். வண்டி வாகனம் போகிறச்ச தஸ்தாவேஜுகள் எல்லாம் வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் உடைய அட்டையெல்லாம் எப்பவுமே வண்டியில் இருக்கணும், பேக்கில் இருக்கணும். திடீர்னு எதாக இருந்தாலும் டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு வச்சுக்கணும். இன்சூரன்ஸ் வச்சுக்கிறதுக்கு கையிலெல்லாம் ஒன்று அதுக்கெல்லாம் பார்க்காதீங்க. ஐயோ வச்சுக்க சொல்கிறாரு செல்வி. எல்லாம் இந்த காலத்தில் முக்கியம். பண வரவுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். தனம், குடும்பம், வாக்கு அனுகூலம் ஏற்படும். துணை அல்லது துணைவியார் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறதெல்லாம் உங்களுக்காக வாங்குவார். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மைப்படும். அதே சமயம் பெற்றோர் பெரியோர் அனுகூலமாக வாழ்வதற்கு புதன்கிழமை புதன்கிழமை பசுமாடுக்கு உணவு கொடுக்கணும். கடுமையாக பார்த்துக்கணும். அதே போல் புதன்கிழமை மத்தியானம் 1:30 to 2 o'clock சாப்பாடோட எலுமிச்சை பழம் ஊறுகாய் கொடுக்கலன்னா விரயம் ஆகாது, இல்லைனா மொத்தமாக விரயம், ஏதாவது ஒரு விரயம் வரும். அதுக்கு இந்த பரிகாரம் உதவும். புரியுதா துளாராசி? உத்தியோகத்தில் கோபம் இல்லாமல் இருந்தால் சக்ஸஸ். படிப்பில் ஏதாவது யோசிச்சு கொண்டே இருந்தா தோந்துடும். அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம். இந்த காலம் இது 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 இதுவும் நம் வசந்தன் கோ காலம். எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். சண்முகர் கவசம், சுப்பிரமணிய புஜங்கம், முருகரை பிடிச்சிக்கோங்க. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை ரொம்ப கவனம். நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு கன்ஃபார்ம் வயிறு தான், அசிடிட்டி தான், முதுகு வலி தான்,
அதில் நீங்கள் தான் பார்த்துக்கணும், வேறு எதுவுமே தொந்தரவு வராது. கையெழுத்து போடுறதெல்லாம் யோசிச்சு போடணும். செவ்வாய் கடுமையாக நிற்கிறேன் ஆறாம் இடத்துல. யாரோட சண்டை வச்சா நீங்கள் தான் மாட்டினீங்க. சுபகாரிய தடை, வீடு, நலம், நாம் சம்மந்தப்பட்டது, பணம் சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, வைரம் சம்மந்தப்பட்டது, தங்கம் சம்மந்தப்பட்டதெல்லாம் சந்தோஷம். அதெல்லாம் சந்தோஷமாக வாங்கிக்கோங்க. அதெல்லாம் நாங்கள் ஷேர் கேட்கல. சண்டை வேண்டாம், ஒரு மாதிரி கோபம் வேணாம். தூக்கத்தில் கூட அப்படியே யாரையாவது நினச்சிக்கினே தூங்க வேணாம். மனுஷங்க தானே, யாராவது நமக்கு பிடிக்காதவன் ஏதாவது சொல்லுவான். சோசியல் மீடியாவில் இருப்பீங்க, குடும்பத்தை நம்மளை எல்லாம் திட்டுவான். அவனே ஏதாவது டிப்ரெஷனில் இருந்தால் தானே அப்படி எழுதுவான். அவனுக்காக பரிதாபப்படுங்கள், அவனுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களை பற்றி இப்படி எழுதிட்டானோ இப்படி சொல்லிட்டானோ கவலைப்படாதீங்க. நீங்கள் உயர்றீங்கன்னு அர்த்தம், வளர்ந்துட்டு வரீங்கன்னு அர்த்தம். யாரோ உங்களை நினச்சி அப்படியே பொறுப்புறான்னா நீங்கள் நல்லா வளர்றீங்கன்னு அர்த்தம். ஆனந்தமாக இருங்க, தாய்க்கு நன்றி சொல்லுங்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. எனக்கு ரொம்ப வேண்டிய ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ள பிரச்சனை, என் ஆஃபீஸ் ஸ்டாஃபு, இந்த பஞ்சாயத்தெலாம் எதுக்கு சார் உங்களுக்கு? அப்புறம் உங்களுக்கு பெரிய சிக்கலாகிடும். வண்டியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் ஆட்சி பெற்றிருப்பதனால் வாகனத்தை தொந்தர் பண்ணும், மன அழுத்தத்தை கொடுப்பான். சும்மா இருக்கிற யார்கிட்டயே தகராறு பண்ண போகும். சாப்பாடு ஹோட்டலில் போயிட்டு சோறு ஆறி இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட தகராறு பண்ணுங்க. வேணாம், பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏதோ ஒன்று சாப்பிட போய் கடைசியில் ஏதோ ஒன்று சாப்பிட்டு வயிறு பிரச்சனை ஆகிடும். மேக்சிமம் சூடாகவே சாப்பிடுங்க. கூல்ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீம் எல்லாம் இந்த மாதம் போகவே கூடாத ராசிக்காரர்கள் விருச்சகம். சாதாரண அலர்ஜி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் தூங்கி போய் படுக்க வச்சுக்கோம். கேர்ஃபுல். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. அனுகூலம், ஜெயம், பெருமாளுடைய ஆசீர்வாதம். எந்த பெருமாள் படுத்திருக்கிற பெருமாள், விஷ்ணு நிற்கிற பெருமாள், அனுமன், எல்லாமே உங்களுக்கு ஓகே. புரியுதா? தனுசு ஜெயம், ப்ரமோஷன், சத்ருநாசம், தேகாரிக்கம் நல்லா ஆகிடும். ஏதாவது ஒரு நோய் உபத்திரம் இருந்திருக்கும், அதை போய் டே கேர் இதில் பண்ணிவிட்டு கிளியர் ஆக்கிடுவீங்க. தெம்பா வாக்கிங் கீக்கிங் எல்லாம் சுற்றுவீங்க. துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். துணை அல்லது துணைவியாருடன் மனம் விட்டு பேசுங்க. முடிஞ்சால் அவங்கள கூட்டின்னு ஒரு ரெண்டு நாள் செல்ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு சந்தோஷமாக போயிட்டு வாங்க. உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள், துணை அல்லது துணைவியாரோட ஒரு ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆச்சரியமாக இருக்கும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த கஷ்டம் தீரும். எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீங்க. மனதில் இருந்த கஷ்டம்லாம் தீரும். புரியுதா? பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், விசா போன்ற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு டிக்கெட்டு புக்கிங் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஏற்றம் அறிவியல். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல வரக்கூடிய விஷயமும் ஆச்சரித்து தரும். உத்தியோகத்தில் மாற்றம், உத்தியோகத்தில் புது அமைப்பு, அடிமை தொழிலிருந்து தனி தொழில், துணை அல்லது துணைவர் உங்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பெருமைப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசு துறை, அரசியல்வாதிகள், உங்களுடைய துணை அல்லது துணைவியாருடைய அரசு தரவு, அரசு அமைப்பு, அரசியல் அமைப்பெல்லாம் ஏற்றப்பெறும். நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் உங்கள் துணை அல்லது துணைவியாருக்கு கௌரவம் ஏற்படக்கூடிய அமைப்பு காணப்படும். வயிறு கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த நல்ல ஊறுகாய், கீறுகாய், காரம், வீரம், புளிப்பு, கிளிப்பெல்லாம் உஷாராக பார்த்துக்கணும். இல்லைன்னா ஜெலுசில் பாட்டிலாக சுற்றி வச்சுக்கின்னு சாப்பிட்டுன்னு இருப்பீங்க. ஆன்டாசிட் மருந்தாக குஷின்னு இருப்பீங்க. கவனம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். சிவன் வழிபாடு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம். வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கர்ப்பபி சம்பந்தப்பட்ட உபத்திரம், பிள்ளைகள் விஷயத்தில் கவனம், பிள்ளைகளுடன் வாக்குவாதம் கூடாது, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய கூட நட்பு பிள்ளைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மற்றபடி எல்லாம் நல்லது. வாங்கிறது விற்கிறது சந்தோஷம். பண தொந்தரவு தீரும். பணப்பிரச்சனை தீர்வதே சந்தோஷமாக ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அரசு கௌரவம் ஏற்படும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த அண்டை அயலார் வீட்டு பிரச்சனைலாம் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல உறவுகள் வரும், நல்ல நண்பர்கள் வருவார்கள். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள்லாம் ஆச்சரியத்தக்க அளவுக்கு பேர் புகழை பெறும். மீடியாவில் பளபளப்பாக பேர் பெறுவீர்கள். கௌரவம் ஏற்படும். ரசிகர்கள் கூடக்கூடிய அமைப்பு ஏற்படும். சினிமா, ஸ்போர்ட்ஸு, மீடியா, ஆங்கரிங், கீங்கரிங்கில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல பேர் கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் அதீத கவனம். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம். பிதிர்கார தோஷகம் விலக விலக எல்லா தடைகளும் நிவர்த்தி ஏற்பட்டு அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். டக்கு டக்குன்னு திருமணம், குழந்தை அமைப்பு, அந்த அமைப்பு, இந்த அமைப்பு, வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது எல்லாம் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கும். வார்த்தைகளில் மட்டும் தென் தடவை வார்த்தை முக்கியம். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி இருக்குது. நீ நாசமாக போயிடுவேன், அது போயிடுவேன்லாம் சொல்லாதீங்க. நம்ம குடும்பத்துலேயும் சொல்லாதீங்க, வெளி வட்டாரத்துலையும் சொல்லாதீங்க. ஜாக்கிரதையாக பேசுங்க. சனி தேவையில்லாத பேச வைக்கும். குறிப்பாக வண்டியில் ட்ராவலில் கீவலில் யாராவது ஏதாவது சொல்கிறச்சா அவன் போய் தகராறு பண்ணாதீங்க. அவன் 10 பேரோடு வந்து உட்காந்துருப்பான், நமக்கு தெரியாது. சின்ன பையனாக இருப்பான், தேவையில்லாத வம்பு ஆகிடும். ட்ரக் அடிக்டாக இருப்பான், மாட்டிப்பீங்க, என்ன செய்கிறான்னு தெரியாது. ஐயோ, அப்புறமா செல்வி காலையிலே சொன்னாருன்னு யோசிக்கக்கூடாது. பார்த்துக்குங்க. வார்த்தை கவனம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம். எத்தனையோ கொண்டாடலாம். சாதாரணமாக ஆரம்பித்து இப்ப சூப்பராக வளர்ந்த சாதனையை, 50 ஆண்டுகால சேவையை நாங்கள் கொண்டாடுறது உங்களுடைய ஆதரவையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும். இது என்றுமே மாறாது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். கும்பத்திற்கு பெருமாள் தாயாருடன் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் விசேஷம். அடிவயிறு கழிவுகள், இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரம் கவனம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய தேகாரக்கம் சிலருக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம். பிள்ளைகளுக்காக அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடலை படிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை. தொழில் சார்ந்த விஷயம் நல்ல முன்னேற்றம். தொழில் அமைப்பில் ஏற்றம் கண்டிப்பாக. 60 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு மிகப்பெரிய ஏற்றம். நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புது முயற்சி, வெற்றி ஏற்படும். மனதில் இருந்த சங்கடங்கள் தீரும். டக்கு டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும். மரண பயம் நீங்கும். அதாவது 8ஆம் இடத்தில் கேது இருக்க குரு பார்வையிடுவதனால் இருந்த பிரச்சனை தீரும். அப்பாடா என்ற நம்பிக்கை ஏற்படும். நீண்ட நாள் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மன வருத்தம் இருந்து பிரிஞ்சிருந்த கும்பராசிக்காரர்கள் பழகக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடம் படிப்படியாக தீரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. திடீர் பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது ஆச்சரியத்தின் அமைப்பு. திடீரென்று உடற்பயிற்சி, யோகா ஆசனமெல்லாம் கற்றுப்பீங்க. காலையில் யாராவது பார்த்தாங்கன்னா சூரிய நமஸ்காரம் போட்டுட்டு மெடிடேஷனும் பண்ணிட்டுருப்பீங்க. ஆச்சரியமாக இருக்கும். தேக ஆரோக்கியத்தின் மீது அதிக ஈடுபாடு கொண்டக்கூடிய அமைப்பு கும்பத்துக்கு ஏற்படும். உறவுகள் விஷயம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்தபந்த உறவு, அவர்களுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். சொத்துக்கள் விஷயத்தில் இருந்த சிறிய சிக்கல் பெரிதாகும். அதில் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். புரியுதா கும்பராசி?
உடற்பயிற்சி தான் பெரிய பரிகாரம். செய்யலைன்னா என்ன ஆகும்னு நீங்கள் தான் யோசிக்கணும். செய்தால் தப்பிப்பீர். அடுத்ததாக பார்க்கக்கூடிய 12வது ராசி மீனராசி. மீனராசிக்கு துர்கை தான், மேஷத்துக்கு துர்கை, மீனத்துக்கும் துர்கை. வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். துர்கை கவசம், துர்கை காயத்ரி, காத்தநாய வித்மேக கன்னியாகுமாரி தீமேகி தன்னோ துர்க பிரஜோதாத். போராதா அந்த மந்திரம் சொல்லுங்கள், கேளுங்க. எனக்கு மட்டும்னா யாராவது கேட்டுக்கினே இருந்தால் வரும், கற்றுக்குங்க. எப்பவுமே ஜெயம் ஏற்படும். 2வது இடமும் 9வது இடமும் செவ்வாய்னால பொம்பளை தெய்வம்தான். பெண் தெய்வ வழிபாடு துர்கை யோகம். வாராகி சூலினி பிரித்திங்கிறாலாம் பிடிச்சிக்குங்க. காளி வழிபாடு யோகத்தை தரும். 7.5 சனி இல்லை, இதை மட்டும் பண்ணுங்கள், தைரியம் ஏற்படும். எதிரிகள் விஷயத்துலேருந்து பதட்டம் குறையும். 7.5 சனியில் எம்பி கிம்பி ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். மந்திரி பிரதான ஸ்தானம் கிடைக்கும். ஜெயிப்பீங்க, தோற்றுவீங்கன்னுவீங்க, ஜெயிப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம். பழைய கடன்களை பைசல் செய்வதற்கு வைகாசி மாதத்தில் முயற்சித்தால் நடக்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். கண் பாதிப்பு, ஒத்தலைவலி, காது மூக்கு தொண்டை, சைனஸ், வெர்டிகோ, கழுத்தில் தொந்தரவு, சுளுக்கு, பல்லில் தொந்தரவு, இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு வரலாம், ஏன் வரக்கூடாதுன்றலாம் கிடையாது. அதனால் தூக்கம்லாம் ரொம்ப முக்கியம், யோசிக்கினே இருக்காதுங்க. 2 கோடி ரூபாய் விஷயம் கையில் வச்சுக்கினு 4 கோடி ரூபாய்க்கு பயந்து உட்காராது. இருக்கிற 2 கோடி ரூபாயை என்ஜாய் பண்ணு. படிப்படியாக நல்லா வரும். குரு நீங்களே மற்றவர்களுக்கு வழிகாட்டி, குரு ராசிக்காரர்கள். எனவே நீங்களே மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து மற்ற விஷயத்திலெல்லாம் பயப்படாதீங்க. தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கலெல்லாம் தீர 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 ஆச்சரியம் ஏற்படும். மனதில் தெம்பு ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், மிகப்பெரிய ஏற்றங்கள், மிகப்பெரிய அனுகூலங்கள், லாபம் ஏற்படும். மனதில் தெளிவும் சந்தோஷம் ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். லாபம் ஏற்படும். அசையமசை பொருள் சேர்க்கை ஏற்படும். ஆனந்தம் பேரானந்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தினுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ பரிகாரங்களும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோ சூப்பர் சர்வனாஸ் ஜூஸ், ஓடு ஆடு விளையாடு சூப்பர் ஸ்டோரி கோடை கொண்டாட்டம்.